இது இது எங்கள் செடியில் பூத்த செம்பருத்தி பூ, இது எங்கள் கார்டன், எங்கள் கார்டன் கொஞ்சம் பெருசு, இதில் நிறைய பூ பூத்துருக்கறதுனால இதை மட்டும் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக காட்டுறோம். இப்போ வந்து செம்பருத்தி செடி பார்க்கறது ரொம்ப ரேராக இருக்குது, எங்கள் செடியில் நிறையவே இன்றைக்கி பூத்துருக்கு, பார்க்கவே அப்படியே சூப்பராக இருக்குது. இதை வந்து சாமிக்கு வச்சா அவ்வளோ நல்லது, அவ்வளோ சுப காரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும். இப்போ எங்கள் கார்டனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு எங்களுக்கு நல்லாவே வந்து மஞ்சள் செம்பருத்தி சூப்பராகவே பூத்துருக்கு. நாங்கள் ஃபுல்லாக அழகாக க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணவங்க எல்லாமே எங்கள் நெய்பர்ஸ் தான், எல்லோரும் சூப்பராக க்ளீன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இட்லி பூ செடியும் சூப்பராக பூத்துருக்கு, எல்லாமே சூப்பராக பூத்துருக்கு. இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக இருக்குது பார்க்கவே, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி சூப்பராக தான் இருந்துச்சு, எங்களுக்கு அந்த பெருக்காஞ்சி இருக்கிறதுனால தான் நாங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். இட்லி பூ வந்து எல்லா இடத்துலையும் சூப்பராக பூத்துருக்கு. இது நாங்கள் நிறையா பிடிச்சி சாமிக்கு வைக்கிறோம். இட்லி பூதை நிறையா பூத்துருக்கு, சூப்பராக பூத்துருக்கு. மேலே ஃபுல்லாக கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா பூத்துருக்கு. திருநீர் பத்திரி வளர்ந்துருக்கு நல்லா, கற்றாழையும் நல்லா வளர்ந்துருக்கு. இன்னும் ஃபஸ்ட்டே காப்பிட்டே இருந்த சிவப்பு செம்பருத்தியை இப்போ அதை கட் பண்ணி இன்னுமே ஒரு மூணு வளர்ந்துருக்கு. வீட்லேயும் இந்த மாதிரி வளர்த்துங்க, வளர்த்த ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. இதில் மஞ்சள், வெள்ளை, செந்தூர கலர்லாம் செவந்தியும் இருக்குது. இதில் கொடியும் நல்லா வளர்ந்துருக்கு, நாங்கள் டெய்லி தண்ணி விடுவோம். ஸோ சூப்பராக வளர்ந்துருக்கு. இதை பிடிச்சவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.